ஹாப்பி பர்த்டே டு யூ அன்புள்ள சுந்தர மாமா. இன்னைக்கு உங்களுக்கு 60வது பிறந்த நாள். நீங்க ஒரு முருக பக்தர், அதனாலதான் ஒரு புகழ்பெற்ற முருகங்களுக்கு உங்களை கொண்டு வந்திருக்கேன். இந்த வருஷமாவது எந்த சட்டையும் பண்ணாம வாழை சுருட்டிக்கிட்டு ஒழுங்கா இருங்க மாமா. மாமா, நீங்க பாட்டுக்கு சொல்லாம கொள்ளாம மேல போய் சேர்ந்துட்டீங்க. ஆனா நாங்க படுற அவஸ்தை உங்களுக்கு தெரியுமா? சரி, எங்க இருந்தாலும் ஆசீர்வாதத்தை அள்ளி தெளிங்க. என்ன ஆயில் ஜாஸ்தியா இருக்கு? காக்கா பி, சரி காக்கா மூலியமா ஆசீர்வாதம் பண்றீங்க, சந்தோஷம். என்ன மாமா, அதையும் கொடுக்குறீங்க உதையும் கொடுக்குறீங்க. சரி, எது கொடுத்தாலும் ஓகே, நான் போய் பொழப்ப பாக்குறேன். நானும் அப்ப இருந்து பாக்குறேன். பஸ் லொட்டு லொட்டு தட்டிட்டு வர ஆறா? நீ இந்த யாரு? எது நாயாரா? இந்த பஸ்ஸோட ஓனர் அவரோட பிரண்டுங்க. அவங்க அப்பாவுக்கு தங்கச்சி மகன், அவர் வந்து என் மச்சான். நான் மாப்பிள பேரு அழகன், சுருக்கமா அழகு அழகுன்னு கூப்பிடுவாங்க. என்ன சிரிக்கிறீங்க நக்கலா? சொல்லிட்டு இருக்க, திரும்ப திரும்ப பசிய ஓனர் திட்டு வரல. இப்போ இந்த வண்டிக்கு நான் தான்டா ஓனர். உன் முதலாளி இருக்கானே முதலாளி, அவன் இந்த வண்டி என்கிட்ட வச்சு துட்டு வாங்கியிருக்கான்டா. துட்டு அத குடுக்க வக்கு இல்லாததுனாலதான் இந்த வண்டியை நான் இந்த ஆளுக்கு விற்க போறேன். ஐயா, முதலாளிக்கு முதலாளி. என் முதலாளி வந்தவன்னா உங்க பணத்தை கொடுத்துருவாரு முதலாளி. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருக்க முதலாளி. எங்கடா உன் முதலாளி? என்ன அப்படி பாக்குற? உன் முதலாளி இந்த கார்ல வருவான்டா. ஓ, முதலாளி இந்த மாதிரி கார் வாங்கணும்டா 7 ஜென்மம் எடுக்கணும். வணக்கம். என்ன சொன்ன? என்ன சொன்ன? நேத்து வரைக்கும் ஏழையா இருந்த என் முதலாளி பாத்தியா ஐயா கார்ல வந்துட்டான். என்னமோ பேசுன, யார்கிட்ட பேச? அட உடுப்பா, நமக்கு வேண்டியது பணம். சாரி. அது அது ஏ கோபி, எஸ் பேக்ல எவ்வளவு பணம் இருந்தாலும் மொத்தத்தை எடுத்திருந்தாலும் மூஞ்சில ஏறிடா. ஏறி எவ்வளவு பேசுறாங்க, பச தட்டி தட்டி பாக்குறாங்க. அழகா, அமைதி அமைதி. அதான் வந்துட்டேல, ரொம்ப ஓவரா பேசுறாங்க சார். லிப்ட் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்ல சார், டீ காஃபி ஏதாவது? அதெல்லாம் ஒண்ணு வேணாம் தம்பி. எனக்கு சார் கால்ல இருந்து ஒண்ணுமே சாப்பிடல சார். அட போப்பா, கார்ல வந்ததே ஒசி டீ வரையாக்கும். கோபி தொழில் வியாபாரம் பணம் சம்பந்தப்பட்டது. ஓமா பேசிட்டேன், தப்புதான்பா. பணத்தை கூட காலையில தான் உங்களுக்கு ஒரு 10,000 ரூபாய். 10,000 தானா? சரி பரவாயில்ல, கூட அவசரப்படுறீங்க. சரி, அத வாங்கறதுக்காகத்தான் ஒருத்தர்கிட்ட போனேன். அவன் மூஞ்சில் அடிச்ச மாதிரி இல்லன்னு சொல்லி இல்லன்னு சொல்லிட்டானா? அப்ப பணம் இல்லையா? இல்ல சாரி. அந்த வெத்து பேக வச்சுட்டா 10 வாட்டி சாரி கேக்க வச்ச ஒண்ணு வண்டி ஏறா. சரி சார். முதலாளி, என்ன நீங்க ரொம்ப அவமானப்படுத்துறீங்க. நான் பசியும் பட்டியமா இருக்கும் போது கூட இப்படி ஒரு காரியத்தை நான் செஞ்சதே இல்ல. இன்னைக்கு நான் எல்லாத்துக்கும் துணிஞ்சிட்டேன். தங்க நகை எங்க தாத்தா எனக்கு போட்டது, இந்தாங்க புடிங்க. தங்கம் டம்மா தூண்டு இருக்கு, கயிறு உழவுபடுத்து இருக்கு. கேவலப்படுத்தாதீங்க சார். நான் 3 வயசு இருக்கும் பொழுது எங்க தாத்தா பாசமா என் இடுப்புல மாட்டினாரு. அப்ப என் இடுப்பு சைஸ் இவ்வளவுதான். நான் வளர வளர 2 சைடும் கயிறை போட்டு எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கிட்டேன் சார். தற்சமயம் இதை வச்சுக்கிட்டு எங்க பஸ் விட்டுட்டீங்கன்னா நாங்க எங்கேயாவது போய் பொழைச்சுக்கோ. 1,000 சொன்னாலும் பணத்தை கொடுக்காம வண்டி எடுக்க விட மாட்டேன். வண்டி எடுத்தா தாண்டா என் வண்டிய நான் எடுக்க முடியும். பணத்தை கொடுக்காம வண்டி தொடக்கூடாது. பாரியா, உன் சண்டே எல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்க. முதல்ல வண்டி எடுங்க, என் வண்டிய நான் எடுக்கணும். நான் டியூட்டிக்கு போக டைம் ஆச்சு. பாத்தா பெரிய மனுஷன் மாதிரி இருக்கீங்க. நானும் என் டியூட்டியே தான் பாத்துட்டு இருக்கேன்.
இவங்க எனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்க சொல்லுங்க, அப்புறம் வண்டி எடுக்க சொல்லுங்க, இல்லாட்டி வண்டி எடுக்க விட மாட்டேன். உங்களுக்காக விடுறேன், லாஸ்ட் வார்னிங், அதை கொடு. தங்கம் அம்மா துண்டு தங்கம், மிச்ச பணத்தை எப்ப கொடுப்ப? பிப்ரவரி 30ஆம் தேதி. ஷூர் ஷூர் பிப்ரவரி 30 பணத்தை கொடுத்துருவேன் சார். பிப்ரவரி 30 தரமா சார். பிப்ரவரி 30 பிப்ரவரி 30 பிப்ரவரி 30 யோ, அதான் கோயிலுக்கு முன்னால் நிக்க வச்சு பிப்ரவரி 30ன்றானுங்க, கொடுத்துருவானுங்க. கொடுத்து தொலையா, போய் தொலைங்கயா. அழிஞ்சு போறங்க சார். சரி சார், வந்துங்களா? இந்த பார், பிப்ரவரி 30 மறந்துட கூடாது. பிப்ரவரி 30 பிப்ரவரி 30 பிப்ரவரி 30 ஜனவரி பிப்ரவரி போலாம். பிப்ரவரி 30 பூசிட்டாங்களா? பூசிட்டானுங்க. ரொம்ப நாளா தேடிக்கிட்டு இருக்கேன், விட மாட்டேன், உன்னை அடிச்சு கொல்லாம விட மாட்டேன். அவன் வந்திருக்கான்டா. எவன்? அவன் தான்டா அந்த காவாலி பையன். அட, யார் அது? என் எதிரி. என் பாஸ்போர்ட்ட கண்ணா பண்ணான், கடிச்சு குதறி என் வாழ்க்கையை கெடுத்தானே அந்த நாதாரி பையன். எலி எங்க நம்ம செல்ஃபுல அவனே. அது சரிங்கடா, சரி. ஏய், எங்க அப்பா போட்டோ கொண்டே போடுவேன். சிக்னல் வேற போட்டு. ஏய், ஓட்ட வழியா ஓடுறியா? இன்னைக்கு நீ சட்னி ஆக்காம விட மாட்டேன், கொல்லாம விட மாட்டேன். காலு போத்துருச்சு. யாருக்குள்ள போலாம்? விட்டுக்கலாம் உன்னியா. கால துக்கியா, கால துக்கியா. எங்க போயிட்டான் இவன்? ஐயோ, சிக்னல் விழுந்துருச்சு. ஏய் அழகா, எலியா வந்து புரியாம சொல்லுங்க மாமா. ஐயோ, என்ன பண்றது? இவன் வேற கையாட்டுறானே. ஐயோ, இருங்க சார், அழகா. ஐயோ, கையில வேற காசு இல்லையே. வணக்கம்ண்ணே. வீட்டுல அண்ணி பிள்ளைங்கெல்லாம் நல்லா இருக்காங்களா? என்ன விளையாடுறியா? என்ன வண்டிய? வண்டி எடுக்கிறது எனக்கு மட்டும் ஆசை இல்லையா சார்? ஆனா வண்டி நியூட்ரல் இருக்கு சார். ஃபர்ஸ்ட் கீரை போட்டு வண்டி ஏறா. அங்கதான் சார் ஒரு ப்ராப்ளமே. என் ஃப்ரெண்ட் இல்ல சார், தட் இஸ் ரொம்ப நெருங்கிய நண்பன் சார். அவனோட பாஸ்போர்ட் சார், அத வந்து அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ்ல வச்சிருந்தான் சார். வண்டிக்குள்ள இருந்த எலி அவனோட பாஸ்போர்ட்ட கடிச்சு கொதறி பூந்து பிரிச்சு சார். அவன் வெளிநாடு போற கனவே பழைய போச்சு சார். அந்த எலி இல்ல சார், இப்பதான் அவன் கண்ணிலேயே பட்டிருக்கு சார். நீங்க சொன்னீங்களே ஃபர்ஸ்ட் இயர் போட்டுக்கிட்டு போன்னு, அந்த கேர் லிவரை எடுத்துக்கிட்டு போய் எலியை கொல்ல போயிருக்கான் சார். வந்துருவான் சார், எப்படி கொண்டுட்டு ஒரே நிமிஷம். ஐயோ, தீரப்ப. குட் மார்னிங் சார். எஸ் சார், டிராபிக் கிளியர் பண்ணிட்டு இருக்கேன் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். சல்யூட் சார். ஏய், நீ என்ன பஸ் நடு ரோட்ல நிறுத்திட்டு வேடி காட்டுறியா? இல்ல சார். போன வாரம் ஆர்காட் ரோட்ல வண்டி நிறுத்தி டிராபிக் ஜாம் பண்ண நீ தானே? ஆர்காட் ரோட்ல சார், மவுண்ட் ரோட். அடித்து, இது என்ன உங்க அப்பா வீட்டு ரோடு நினைச்சியா? உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தப்பே லாஸ்ட் வார்னிங் கொடுத்தேன். இனிமே இந்த டப்பா வண்டி எங்கேயாவது பார்த்தேன், அரெஸ்ட் பண்ணி உன்னிய வண்டி உள்ள வச்சிடறேன். அழகா, என்ன அழகுன்னு சொல்லி காரியத்தை கரெக்ட் பண்ணிக்கலாம் பாக்குறியா? நான் அழகுன்னு உலகத்துக்கு தெரியுமே. உங்களே சார், என் ஃப்ரெண்ட.
உனக்கு பைத்தியமா பிடிச்சிருக்கு. அந்த எலியை அடிச்சு கொண்ட வரைக்கும் எனக்கு பைத்தியம் தான். இந்த லிவர் இருந்தா தான் நான் வண்டி எடுக்க முடியும். இந்த லிவரை வச்சுதான் அந்த எலியோட லிவரை எடுக்கணும். ஐயோ, இது மெயின் ரோட். ஏன் மெயின் ரோட்ல எலி அடிச்சு கொள்ள கூடாது? சத்தம் ஜாம். எது வண்டி இருந்த ஜாமை தின்றுச்சா? அந்த ஜாம் இல்லடா, டிராபிக் ஜாம். டிராபிக் ஜாமா? போன வாரம் மவுண்ட் ரோட்ல ஒரு டிராபிக் ஜாம் ஏற்படுத்தணுமே, அதை விடையாடா இது. யோ, சும்மா இருக்கியா? கிடைச்சிருச்சு லிவர், கிடைச்சிருச்சு. டேய், உனக்கு லிவர் கிடைச்சிருச்சு, எனக்கு லிவரே டேமேஜ் ஆயிடுச்சு. சாரி சார். கெடுற வண்டியா? அழகா வண்டியில ஏறு. இவன் தான் அழகனா? ஆமா சார். கெடுற வண்டியா? சரிங்க சார். ஐயோ, யாரா யாரா வந்துச்சு? நான் இல்ல சார். கொஞ்சம் கழுத்து தரணும், பிடிக்கிறீங்களா? அடிக்காதீங்க. அண்டால கை விட்டாலே உள்ள போகாது. வண்டி எடுறா சார். ஆஃப் ஆயிடுச்சு சார். ஆஃப் ஆயிடுச்சா? ஐயோ, எப்படியாவது எடுறா. சரி சார். டேய், பின்னால பஸ் தர்ற போடா. நான் மட்டுமா? நீ வாடா. நான் இருங்க, யாரா வண்டி விட்டு போடா போடா. சார், இப்ப போனானு அவனை நம்பவே முடியாது சார். பஸ் தள்ளுறன்னு சொல்லிட்டு கைய ஸ்டைல வச்சுட்டு நின்றுவா சார். நீங்க தப்பா எடுத்துக்கலாம், அவனை கொஞ்சம் வாட்ச் பண்ண முடியுமா சார்? என்னது? நானா? ஜஸ்ட் புலன் விசாரணை சார். வாங்க சார். சார், கொஞ்சம் கை வைங்க சார். கை வைக்க சொன்ன வண்டியில கை வைக்கா? மூஞ்சில கை வைக்கிறீங்களா சார்? யார பார்த்து வண்டியை கை வச்சு தள்ள சொல்ற? அடே, கால் ஒடிஞ்சு போச்சு, ஓட முடியல, வண்டி நிப்பாட்டா. அழகா, நீ இன்னும் வண்டியில ஏறலையா? கண்ணாடி உடைச்சிட்டா? அச்சோ, டேய், ஏன்டா வண்டியை நிறுத்துற? கேடுறா. சரி சார், இப்ப எடுத்துறேன் சார். டேய், டேய், நிறுத்துறா நிறுத்துறா, ஏறலடா. அச்சோ, டேய், வண்டி நிறுத்துறா. நான் ஏறி தொங்கிக்கிட்டு இருக்கேன், உள்ள வந்துருக்கா. உன்ன நான் அப்புறம் பாத்துக்கிறேன். நீ என்னவா பாக்குறது? என் குழந்தை ஊர்வலமே பாத்துக்கிட்டுக்கடா. பதிமொழி இங்க வருமா? வருவியா? ரொம்ப நேரமா ஓடிக்கிட்டு இருக்கு, என்னவா இருக்கும்? ஏங்க, இது ஓய்ப்பா? உனக்கு இது அவசியம் தேவையா? தேவை என்ன தரவா போறீங்க? ஏங்க, ஏங்க, என்னங்க ஒரு ஆட்டோல ஏழு எட்டு பேர் ஏறாங்க? அது ஷேர் ஆட்டோயா? அப்படிதான் ஏறுவாங்க. ஷேர் ஆட்டோ கூப்பிடுறேன். ஏங்க, ஏங்க, ஷேர் ஆட்டோ என்ன? ஷேர் ஆட்டோனா பங்கு ஆட்டோ. பங்கு ஆட்டோ? பங்கு ஆட்டோம்னா என்னங்க? பங்கு ஆட்டோனா கூந்தி அதை கரெக்ட் பண்ணலாம்னு பார்த்தா இவன் குழப்பம் பண்ணிட்டு இருக்கான். இவன் இதுல கோத்து விட்டாதான் சரியா வரும். சொல்லுங்க சார். பங்கு ஆட்டோனா ஒரு ஆட்டோல பத்து பேர் ஏறுவாங்க. சரி, முதல்ல ஒன்பது பேர் ஏறாம பாரு. அவங்க கிட்ட காசை மொத்தமா வாங்கி பங்கு பிரிச்சு இந்த பத்தாவது ஒரு ஏறாம பாரு, அவங்க கிட்ட பாதி பங்கு பிரிச்சு குடுத்துருவாங்க. அதுக்கு பேர் தான் பங்கு ஆட்டோ. அடாடாடா, என்னது? ஒன்பது பேருடைய காசை பூரா வாங்கி அத பாதியா பங்கு பிரிச்சு பத்தாவது ஏறவனுக்கு பாதியா குடுத்துருவாங்களா? என்ன அது அருமையான தொழிலா இருக்கியா? நீ தெரிஞ்சிருந்தா வந்த அன்னைக்கு இந்த வேலையில சேர்ந்து காசு படத்தை சம்பாரிச்சு ஊர்ல வீட கட்டிருப்பையா? தெரியாம போச்சு. ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு பேர் இருக்காங்க சார். நீங்க ஒன்பதாயிருக்கீங்க, நான் பத்தாம் நாள் பணத்தை வாங்கிடுறேங்க. ஏன்
உனக்கு இருக்கிற ஆசை எனக்கு இருக்காதா? நான் என்ன சொல்றேன், பத்தாதான் ஏறிக்கறி பின்னாடி ஒரு வண்டியில பத்தாதான் நான் ஏறிக்கிறேன். நீ கிளம்பு. ரொம்ப போன வர பொட்டாட்டி எட்டு பேர் உட்கார்ந்தாங்க. இப்படி சோறு கிடைக்க எவ்வளவு மானங்கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா? பேசுறாங்க பேச்சு, அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கமா. அப்படி எப்படி இருக்கதான் செய்யும் மனுஷன். அந்த ஒருத்தர் ஒருத்தர் அரவணைச்சு போகணும். அப்படி எல்லாம் கொதிச்சு பேசாதீங்க. ஆனா நிப்பாடு நம்ம இங்க நிப்பாடு நிப்பாடு பாடு 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 இறக்கு 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 ஒண்ணு காசு காசு அங்கே காசு போடு அங்கே காசு போடு போன 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 அடிச்சண்ணா என் முன்னாடி மடிமல கண்டறியா இடமும் இல்லையா? சவாரி ஏத்தனையா? பங்கப்பிரி பங்கப்பிரி மணி ஆகி போச்சு. பங்கப்பிரி என்ன பங்கு? என்ன பங்கா? என்ன ஆட்டோ இது? சேர் ஆட்டோ. சேர் ஆட்டோ என்ன? நீதான் சொல்ல. நான் சொல்லவா? ஒன்பது பேர் ஏறாங்க இல்ல, அவங்க பூரா பணத்தை வசூல் பண்ணி அதை சரிபங்கா பிரிச்சு பத்தாவது ஏறவனுக்கு சரிபாயா குடுக்கறதுக்கு தான் சேர் ஆட்டோ. எல்லாத்தையும் விசாரிச்சுதான் வண்டியில ஏறி இருக்கோம். ஏதோ எங்கிட்ட டீல் அவர் காச குடியா என் ஜீன்ஸ். குடும்பத்துல இருக்க 33 பேர் கையெழுத்து போட்டு பேங்க்ல நான் விட கேவலமா லோன் அலைஞ்சு லோன் வாங்கி அதையும் சரியா கட்ட முடியாம ஆட்டோ இப்ப தூக்குவானோ அப்ப தூக்குவானோன்னு பக்கு பக்குன்னு இருக்கு. உனக்கு பங்கு கேக்குறா போடா உள்ள. உள்ளன்னா போடா உள்ள. என்ன லாக்கப் உள்ள போட்டா வரது? எனக்கு தான்டா லாக்கப் உள்ள. போடா 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 போடா. ஐயோ இந்த வந்து போறானே. ஒரு மனுஷனை அடிக்கும் போது கண்ணை மூடிக்கிட்டு அடிக்க கூடாதியா? கண்ணை திறந்துட்டு அடிச்சா தான் தெரியும். மூடிக்கிட்டு அடிச்சா அறிவுறாத மேல நடத்தமா? ஆமா, உன் பங்கு கிட்ட தர முடியும் சொல்லு, தர முடியாது சொல்லு. அதை விட இப்படி சிறுபில திறமை நடக்கிறது? தர முடியாதுரா. தர முடியாத உன்னை விட்டுவிட நானு. நீ என்ன விட மாட்டியா? நான் ஒன்ன விட்டா தரடா, நான் ஒன்ன விட்டா தரடா. கடப்பாறையா? ஹாய் எவ்ரிபடி, நகர உலான்ற லைவ் ப்ரோக்ராம அவளோட பாத்துட்டு இருக்க எங்க என்ன டிவி நேயர்களுக்கு என்னோட வணக்கம். இன்னைக்கு நான் ஒரு சிறப்பு விருந்தினரை இன்ட்ரடியூஸ் பண்ண போறேன். ஆண்டவனால படிக்கப்பட்ட எல்லா உயிர்களுக்கும் தங்கத்துக்குன்னு ஒரு தனி இடம் இருக்கும். மனிதனுக்கு மண்ணில் தலை சாய்க்க இடம் இல்லைனாலும் பஸ்ல உண்டு நிரூபிச்ச மிஸ்டர் கோபிகிருஷ்ணன் தான் இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினர். வணக்கம் மிஸ்டர் கோபிகிருஷ்ணன். இந்த பஸ்ஸையே வீடாக்கணும்ன்ற சிந்தனை உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு நீங்க கொஞ்சம் நேயர்களுக்கு சொல்ல முடியுமா? வணக்கம், என் பேர் கோபிகிருஷ்ணன். என் பேரு மிஸ்டர் அழகுங்க. போதுமா? வணக்கம், என் பேர் கோபிகிருஷ்ணன். விருதுநகர் மாவட்டத்துல ஸ்ரீவல்லிபுத்தூர் தான் நான் பிறந்து வளர்ந்த ஊர். நான் என்ன பிரபலம் இல்லாத ஆளா இருக்கலாங்க, ஆனா ஸ்ரீவல்லி புத்த சுந்தரம் உங்களுக்கு எல்லாம் நல்லாவே தெரியும். அவரு யாருங்க? தெரியலையா? நான் வேணா சின்ன க்ளூ தரேன். ஸ்ரீவல்லி புத்து தேர் திருவிழாவில முதல் ஆளா நிக்கிறது அவர் தாங்க. ஓ, யானே? ஆனா எங்க அப்பாவை சொல்றீங்க. ஓ, ஐம் சாரிங்க. சுந்தரம் பிள்ளை தவுல் வித்துவானுங்க. அப்படியா? 1998 பக்கத்தூர் திருவிழாவை முடிச்சிட்டு எங்க அப்பா தவுல தோல்ல மாட்டிக்கிட்டு ரோட்ல நடந்து வரும்போது விநாயகர் வந்து பின்னாடியே இடிச்சிட்டாருங்க. விநாயகரா? அதாங்க, மதுரை ராஜபாளையம் ரூட்ல ஓடுற பிரைவேட் பஸ்ங்க. இடிச்ச வேகத்துல எங்க அப்பா ஸ்பாட்லயே அவுட்டுங்க. சின்ன வயசுல எங்க அம்மாவும் இறந்துட்டாங்க. எங்க வீட்டுக்கு நான் ஒரே பிள்ளைங்க. அப்பா அம்மா இறந்ததுனால என் படிப்பு பாதிலேயே நின்னு போச்சுங்க. இந்த ஆக்சிடென்ட் சம்பந்தமா கோர்ட்ல கேஸ் நடந்துட்டே இருந்ததுங்க. அப்ப அந்த பஸ்ஸோட ஓனரு ஒரு வக்கீலையும் கூப்பிட்டு வந்தாருங்க. நீ வேணா கேஸ வாபஸ் எடுத்துக்கோ, நம்ம ரெண்டு பேரும் சமரசமா போயிடலாம், நஷ்ட ஈடா உனக்கு ஒரு பஸ் தரேன் அப்படின்னு சொன்னாருங்க. பணமா வாங்கினா செலவாயிரும்,
பஸ்ஸா வாங்கின ஒரு அசட்டா இருக்கும்னு ஏன் வக்கீலும் சொன்னாருங்க. நானும் சம்மதிச்சேன், அவங்களும் கொடுத்தாங்க, நானும் சந்தோஷமா ஏத்துக்கிட்டேங்க. அப்புறம்தான் எனக்கு தெரிஞ்சதுங்க அவங்க என்னை ஏமாத்திருக்காங்கன்னு. இந்த வண்டியை நான் சரி பண்றதுக்குள்ளற என் ஊர்ல இருந்த அந்த ஒரே வீட்டை விற்க வேண்டியதாயிடுச்சுங்க. அப்புறம் தங்கறதுக்கும் இடம் இல்லை, தூங்கறதுக்கும் இடம் இல்லை. அப்பதாங்க எனக்கு ஒரு ஐடியா வந்தது, ஏன் இந்த பஸ்ஸே நம்ம வீட்டா மாத்த கூடாதுன்னு. இதுதாங்க நடந்தது. இந்த வண்டியை வச்சு நீங்க ஏதாவது சம்பாதிச்சிருக்கீங்களா? ஓ சம்பாதிச்சிருக்கமே. எப்ப? ஓ நீ அதை சொல்றியா?